விக்ரமராஜா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நிரலை அவர் குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு மனிதத்துறை பேரமைப்பு சார்பாக எல்லாவல்ல இறைவா நல்ல நல்ல ஆத்ம திருப்தியை கொடுத்து அவர் ஆத்மா முழுமையாக சாந்தி அடைய இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து அவருடைய பல்வேறு நினைவலைகளையும் பல நற்பண்புகளையும் பார்த்து வருகிறோம், பேசி வருகிறோம். அந்த வகையில் சார், நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க, தற்பொழுது கவிஞர் வைரமுத்து அவர்கள் நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் மறையட்டும், பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள். ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார், பேராளுமையாக இருக்கிறார், ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார், ஆளுமையாக இருக்கிறார். கலைஞர் ஜெயலலிதா என்ற இரண்டு ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம். எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை எட்டியிருக்கிறார். அவர் சண்டை காட்சியில் டூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன். விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார், ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார், ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார். கலை உலகம் கலைஞனாக நினைவு கொள்ளும், அவருடைய பொது வாழ்க்கை தலைவனாக நினைவு கொள்ளும்.